ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பின் வணக்கம். நல்லதொரு வண்டியில் ஏறி நரகத்திற்கு போய் சேருவதை விட நடந்து சென்று பரலோகம் அடைவது மிகவும் நல்லது. பில்லி பிரே அப்படிங்கிற ஒரு சுரங்க தொழிலாளி இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இவரை பற்றி நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவர் எந்த அளவுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிறைஞ்சிருந்தார் அப்படின்னு நான் வாசிச்சப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். தேவன் சில சமயங்களில் பலவீனமான பாண்டங்களை மிகவும் ஆச்சரியமான முறையில் உபயோகிக்கிறார். அப்படி உபயோகப்படுத்தப்பட்டவர்களில் கார்னிஷ் பட்டணத்தில் சுரங்க தொழிலாளியாக பணிபுரிந்த பில்லி பிரேவும் ஒருவர். ரட்சிக்கப்படும் முன் அவர் பயங்கர குடிகாரனாகவும் விபச்சாரக்காரனாகவும் இருந்தார். ஒவ்வொரு இரவும் அவரது மனைவி சாராய கடைக்கு சென்று அவரை அழைத்து வருவார்களாம். ஆனால் இயேசுவின் மெய் சீடனாக மாறிய பின் இங்கிலாந்தில் ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அவரை அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. அவரது வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகள் நம் ஆவிக்குரிய வாழ்வை நிச்சயம் உற்சாகப்படுத்தும். பில்லி பிரே ஆண்டவரின் அன்பு தன் இருதயத்தில் நிரம்பி வழிந்தோடுவதை உணர்ந்தார். ஆகவே அடிக்கடி ஆனந்த கண்ணீர் வடித்து சந்தோஷத்துடன் நடனமாடுவார். நான் தெருவில் நடந்து செல்லும் போது ஒரு காலை தூக்கினவுடன் ஆண்டவருக்கு மகிமை என்றும் அடுத்த காலை தூக்கும் போது ஆமேன் என்றும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்பார். ஒரு பீப்பாவில் என்னை அடைத்து போட்டாலும் அதன் துவாரத்தின் வழியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சத்தமிடுவேன் என்று கூறுவார். ஒரு சமயம் ஹக்னில் என்ற இடத்தில் நடந்த கூட்டத்தில் ஒரு அம்மையார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என சத்தமிட்டு கொண்டே மரித்தார்கள் என சொல்லப்பட்டது. உடனே பில்லி சந்தோஷமடைந்து, மரிக்கும் ஒருவர் அவ்விதம் துதிக்க கூடுமானால் உயிருடன் இருக்கும் நாம் தேவனை துதிக்க எவ்வளவாய் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றார். இவ்வாறு எப்போதும் தேவனை துதித்து கொண்டும் நடனமாடிக்கொண்டும் இருப்பதைக் கண்டு பைத்தியம் பிடித்தவன் என்று பலர் பரியாசம் பண்ணினார்கள். நான் பைத்தியம் பிடித்தவன் இல்லை என்றும் சந்தோஷத்தில் மூழ்கினவன் என்றும் கூறுவார். ஒருமுறை பிளேசி என்ற இடத்தில் உள்ள ஆலயத்திற்கு அவர் சென்றபோது அங்குள்ள சபை அர்த்தங்கள் கஷ்டங்களையும் பாடுகளையும் அவரிடம் கூறினார்கள். அவர் புன்முறுவலோடு எழுந்து கைகளை தட்டிக்கொண்டு, நண்பர்களே, நான் காடியை ருசித்திருக்கிறேன். காடியை எனக்கு தேவன் மிக கொஞ்சமாகவும் தேனை மிக அதிகமாகவும் கொடுத்திருக்கிறார். எப்படியென்றால் நான் துக்கப்பட முடியாத அளவிற்கு தேவன் என்னை சந்தோஷப்படுத்தி விட்டார் என்றார். உபத்திரவங்கள் தேவன் காட்டும் தயவின் அடையாளங்கள் என்றும் அவற்றை குறித்து கிறிஸ்தவர்கள் களி கூற வேண்டுமென்றும் கூறுவார். பில்லி ஒருவரை சந்தித்த மாத்திரத்தில் அவருடைய ஆத்மாவை குறித்து விசாரிப்பார். ரட்சிப்படைந்து விட்டதாக கேள்விப்பட்டால் உடனே குதித்தெழும்புவார். அந்நபரை பிடித்து கொண்டு நடனமாடி அப்படியே அவரை தூக்கி சுமந்து செல்வார். ஒவ்வொரு நாள் காலையிலும் சுரங்க வேலை ஆரம்பிக்கும் முன்னர் அவர், ஆண்டவரே, இன்று யாராவது சுரங்கத்தில் மரிப்பது உமது சித்தமாயிருந்தால் அது நானாக இருக்கட்டும். அவர்களில் யாரும் மரிக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் ஆயத்தமாயிருக்கவில்லை. நான் ஆயத்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். நான் மரித்தால் உடனே உம்மிடம் வந்துவிடுவேன் என்று ஜெபிப்பார். பில்லி அநேக முறை பண தேவைகளை கடந்து வந்தார். இருப்பினும் அவர் சோர்ந்து போனதோ முறுமுறுத்ததோ கிடையாது. எனக்கு வேலை கிடைத்தால் ஆண்டவரை துதிப்பேன், இல்லாவிட்டாலும் அவரை நோக்கி பாடுவேன். என்னை ஒருபோதும் அவர் பட்டினி போடமாட்டார். பானையின் அடிமட்டத்தில் கொஞ்சம் மாவை கண்டிப்பாக தேவன் வைத்திருப்பார் என்று உறுதியளிப்பார். ஆடம்பரமான வாழ்க்கையையும் பகட்டான ஆடைகளையும் பில்லி விரும்புவது கிடையாது. நல்லதொரு வண்டியில் ஏறி நரகத்திற்கு போய் சேருவதை விட நடந்து சென்று பரலோகம் அடைவது மிகவும் நல்லது என்று பில்லி பிரே கூறுவார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை குறித்து முறுமுறுக்கிறோம். அதை விட்டுட்டு பில்லி பிரே அவர்கள் மாதிரி எப்பவும் சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கை நடத்த இன்னையிலிருந்து ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மா